வணக்கம். இது வெற்றிக்கு வழிகாட்டி நிகழ்ச்சி. நேயர்களே, மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெருநம்பம் பெருமகிழ்ச்சி. நேயர்களே, இந்த வாரம் இந்திய ரயில்வே துறையில் இருக்கக்கூடிய வேலை வாய்ப்புகள் குறித்தான் பார்க்கப் போகிறோம். அதுவும் குறிப்பாக சிவில் சர்வீஸ், இந்திய குடிமை பணிகள் தேர்வு எழுதி இந்திய ரயில்வே துறையில் சேருவது எப்படி என்பது குறித்து தான் இந்த வாரம் நாம் பார்க்கப் போகிறோம். இது குறித்து நம்மோடு கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள அரங்கிற்கு வந்திருப்பவர் திருமதி சித்ரா தியாகராஜன் அவர்கள். அவர்களோடு பேசுவதற்கு ஏராளமான விஷயங்கள் இருக்கிறது. பேசுவோம், வாருங்கள். மேம், வணக்கம். மேம், வணக்கம் சார். உங்களை குறித்து எங்களுடைய புது யுகம் நேயர்களுக்கு ஒரு சிறு சுய அறிமுகம். என்னுடைய சொந்த ஊர் விழுப்புரம். நான் வந்து ஒரு மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் படித்தேன். என்னுடைய அப்பா வந்து ரயில்வேல ஒரு கிளாஸ் 3 டிடிஇயாக இருந்தார். என் அம்மா வந்து ஹவுஸ் ஒய்ஃப், ஒரு அக்கா. ஸோ சாதாரண குடும்பத்திலிருந்தான் வந்தேன். நான் வந்து டென்த்து ப்ளஸ் டூ படிச்சுட்டு ப்ளஸ் டூவில் வந்து நான் ரொம்ப மார்க் கம்மியாக எடுத்தேன். ஐ கேன் லெஸ் தென் 60% எடுத்ததுனால ஐ வாஸ் நாட் எலிஜிபிள் ஃபார் இன்ஜினியரிங். பட் என்னுடைய அம்மா வந்து நமக்கு ரெண்டு பொண்ணுங்க இருக்கிறாங்க, பொண்ணுங்கன்னு பிறந்துட்டோம் அப்படிங்கிறதுனால வந்து நம்ம பொண்ணுங்களை வந்து ஏதோ ஒன்று படிக்க வச்சு எப்படியோ கட்டி கொடுத்துட்டா போதுன்றது நினைக்கல. ஸோ தே வாண்டட் மீ டு ஒரு நல்ல வேலைக்கு போகணும் அப்படிங்கிறதுக்காக எங்கள் அம்மா வந்து நம்ம பெரிய பொண்ணை இன்ஜினியரிங் படிக்க வச்சிட்டோம், ரெண்டாவது பொண்ணையும் இன்ஜினியரிங் தான் படிக்க வைக்கணுங்கிறதுக்காக பாலிடெக்னிக் அமைச்சாங்க. தேர் ஐ காட் 97%. அங்கேருந்து வந்து இன்ஜினியரிங் படித்தேன். இன்ஜினியரிங் படிச்சுட்டு தென் ஐ ஒர்க்டு ஃபார் 5 இயர்ஸ் ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில் வேலை செஞ்சேன். ஐ ஒர்க்டு அக்ராஸ் த வேர்ல்டு. அப்போது வந்து நான் நினச்சேன், என்னுடைய நிறைய என்னுடைய ஃப்ரெண்ட்ஸோடைய பேரண்ட்ஸ் எல்லாம் வந்து பசங்க வந்து எங்கேயோ இருப்பாங்க, 6 மாதம்தான் வந்து பேரண்ட்ஸ்க்கு வந்து யூஎஸ்க்கு போக முடியும், 6 மாதம் இங்கே தான் இருக்க முடியும், அவங்களுக்கு உடம்பு சரியில்லையோ எதுவோ எதுவாக இருந்தாலும் இங்கே தான் இருக்க முடியும். அப்படி ஒரு நிலைமை வந்து என்னுடைய பெற்றோர்களுக்கு இருக்கக்கூடாது. என்னோடய அக்கா ஏற்கனவே யூஎஸில் செட்டில் ஆகிட்டா, நம்ம வந்து இங்கே இருக்கணும் அப்படிங்க. இதில் வந்து இந்தியாவில் வந்து பெரிய பணிகள் வந்து ஒரு நிரந்தரமான பணி, ஒரு நிலையான பணி, ஒரு உயர் பதவி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவில் சர்வீசஸ், குடிமை பணிகள் தேர்வு. உங்களுக்கு ஆரம்பத்திலேயே வந்து சிவில் சர்வீஸில் ஜாயின் பண்ணணுங்கிற ஒரு நோக்கம் இருந்தது? இல்லை, அப்படி இன்ஜினியரிங் படிக்கிற வரைக்கும் எனக்கு சிவில் சர்வீஸ் என்னன்னே தெரியாது. ஏதோ ஒரு வேலை கிடைச்சா போதும், அந்த வேலையை நம்ம ஒழுங்காக செஞ்சால் போதும் அப்படிங்கிறதுல தான் இருந்தேன். பட் வந்து ஒரு கட்டத்துக்கு அப்புறம் வந்து என்னுடைய ஒருத்தர்கிட்ட வேலைக்கு போயிட்டு இருந்தேன் நான், அப்போ ராகுல் தேவ் குப்தான்னு. அவர் வந்து என்கிட்ட சொன்னார், நீங்கள் ஏன் வந்து சினியமாக சிவில் சர்வீஸ் எழுதக்கூடாது அப்படின்னு கேட்டார். அப்போ அது வரைக்கும் எனக்கு சிவில் சர்வீஸ்னால் என்னன்னு தெரியாது. அதை பற்றின எனக்கு முன் அனுபவமோ இல்லை முன்னாடி சொல்கிறதுக்கான ஒரு அறிவு கிடையாது. அப்போ சரி படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஆரம்பித்தது தான். அப்போது சிவில் சர்வீஸ்க்கு படிக்க ஆரம்பித்து முதல்ல கிடைக்கல, வேலைக்கு போய்கிட்டே படித்தேன். ஸோ எனக்கு வந்து அந்த ஒரு இது கிடையாது, கம்ஃபர்ட் ஜோனில் இல்லை. நான் வேலையை விட்டுட்டு படிக்கிறதுக்கு வந்து பொருளாதார சூழ்நிலைகள் வந்து இடம் கொடுக்கல. ஸோ வந்து நான் வந்து வேலைக்கு போய்கிட்டே இருந்தேன். வேலைக்கு 5 வருஷமும் வேலைக்கு போயிட்டு தான் படிச்சிருந்தேன். எனக்கு 5வது அட்டெம்ப்ட்டுக்கு அப்புறம் தான் கிடச்சிது. ஸோ என்ன அப்படின்னா வந்து முயற்சி திருவினையாக்கம், ஒவ்வொரு தடவையும் வந்து கிடைக்கலன்ற போது வருத்தம் இருந்தது, பட் முயற்சி திருவினையாக்கம்ன்ற நம்பிக்கை இருந்தது. அதோடு அப்பா அம்மாவுக்கு அந்த பேரண்ட்ஸ் உங்களை சுற்றி இருப்பவர்களோட அந்த ஒத்துழைப்பு, அப்பா அம்மா உட்பட சுற்றி இருப்பவர்களோட ஒத்துழைப்பு பெரிய அளவில் இருந்தது. தாய் தந்தையருடைய ஒத்துழைப்பு இல்லாமல் வந்து இந்த மாதிரி வந்து ரொம்ப லெபோரியஸ் பரீட்சைகளை வந்து நம்மளால் எழுதவே முடியாது. தாய் தந்தை சுற்றம், கல்யாணம் ஆயிருந்தால் வந்து அவங்களுடைய வாழ்க்கை துணை, இவங்களுடைய உதவி இல்லாமல் இந்த மாதிரி பரீட்சைகளை பாஸ் பண்ண முடியாது. நம்ம வந்து நீ என்ன 2 வருஷமாக படிக்கிற, நீ பாஸ் பண்ண மாட்டேங்கிற, நீ ஒன்றுத்துக்கு லாய்க்கு இல்லை அப்படின்னு வந்து ஒரு அட்டெம்ப்டில் பசங்க ஃபெயில் ஆன உடனே சொல்கிற பேரண்ட்ஸு, தென் அவங்க வந்து வெயிட் பண்ணணும். த எக்ஸாம் டேக்ஸ் அ லாட் ஆஃப் எஃபர்ட், அதை புரிஞ்சுக்கிறதுக்கே ஒரு சிலருக்கு 2 வருஷம் ஆகும். ஸோ நமக்கு வந்து எல்லா பேரண்ட்ஸுக்கும் வந்து இப்போ என்னுடைய அம்மா படிக்கவே இல்லை, எங்கள் அப்பா வந்து SSLC தான் படிச்சிருக்கிறாரு. அப்போ அப்படிப்பட்ட குடும்பத்திலேருந்து வர பசங்களுக்கு வந்து ஒரு இதுக்கு இப்படி தான் படிக்கணும், இந்த பரீட்சைக்கு இந்தந்த புத்தகங்களை படிக்கணுங்கிற பேசிக் அறிவு வர்றதுக்கே நம்ம பல பேரை கேட்க வேண்டியது இருக்குது. அந்த நேரங்களில் வந்து தாய் தந்தையருடைய சப்போர்ட் இல்லாமல் வந்து இந்த மாதிரி பரீட்சைகளை வந்து எழுதவே முடியாது. ஸோ பேரண்ட்ஸ் சப்போர்ட் சிஸ்டம், நல்ல டீச்சர்ஸு, கூட இருக்கிற நண்பர்கள், இவங்க எல்லாருடைய உதவியும் நமக்கு ரொம்ப தேவை. ரொம்ப சந்தோஷம் மேம். மேம், இப்போது நாம் இப்போ ரயில்வே துறையில் வேலைகள் பெறுவது எப்படிங்கிறது கூட தான் சார் பேச போகிறோம். இப்போது ஆனால் ரயில்வே துறையில் பணி, ஒரு வேலை வாங்கணும் அப்படின்னு சொன்னால் எந்த மாதிரியான தேர்வுகள், குறிப்பாக வந்து RRB தேர்வு எழுதணும்னு சொல்லுவாங்க, இல்லை சிவில் சர்வீஸ் தேர்வு எழுதணும், வேறு மாதிரியான தேர்வுகளும் இருக்கா சார்? யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் வந்து
நம்ம இந்த குரூப் ஏ லெவல் ஆஃபீஸர்ஸ்க்கான வேலைகளுக்கு எல்லாரையும் வந்து யூபிஎஸ்சி எடுக்கிறாங்க. ஸோ அவங்க நடத்துகிற இப்போ வந்து இன்ஜினியரிங் சர்வீசஸ்லேருந்து இந்தியன் ரயில்வே சர்வீஸ் ஃபார் மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ், இந்தியன் ரயில்வே சர்வீஸ் ஃபார் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர்ஸ், இந்தியன் ரயில்வே சர்வீஸ் ஃபார் இன்ஜினியர்ஸ் அப்படின்னா சிவில் இன்ஜினியர்ஸ், சிக்னல்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷன் ஸ்டோர்ஸ், இது எல்லாத்துக்கும் வந்து யூபிஎஸ்சி இன்ஜினியரிங் சர்வீஸ்லேருந்து எடுக்கிறாங்க. அதை தவிர சிவில் சர்வீசஸ்லேருந்து வந்து இந்தியன் ரயில்வே அக்கௌண்ட் சர்வீஸ், இந்தியன் ரயில்வே டிராஃபிக் சர்வீஸ், இந்தியன் ரயில்வே பர்சனல் சர்வீஸ், இந்தியன் ரயில்வே ப்ரொடெக்ஷன் ஃபோர்ஸ் சர்வீஸ், இந்த நாலு சேர்ற இதுக்கும் வந்து சிவில் சர்வீசஸ்லேருந்து எடுக்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து ஸோ யூபிஎஸ்சியிலேருந்து எடுக்கிறாங்க. மற்ற வந்து குரூப் பி குரூப் டி லெவல் போஸ்ட்டுக்கெல்லாம் வந்து சிவில் சர்வீசஸ்க்கு வந்து குரூப் சி அண்ட் குரூப் டி லெவல் போஸ்ட்டுக்கெல்லாம் வந்து ஆர்ஆர்பி பண்ணுறாங்க. மேம், இப்போ சிவில் சர்வீஸ் எக்ஸாம் எழுதி நம்ம போகணும், ரயில்வேயில் போகணும் அப்படின்னு சொன்னால் சிவில் சர்வீஸில் இருக்கக்கூடிய படிநிலைகள் என்ன, அது அதை எப்படி ஃபேஸ் பண்ணுறது, எந்த மாதிரியான தேர்வுகள் இருக்கும் மேம்? சார், முதல்ல வந்து ப்ரிலிமினரி இருக்கு, அதுக்கப்புறம் மெயின்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து இன்டர்வியூ இருக்கு. இப்போ முதல்ல எலிஜிபிலிட்டி இருக்கு, யூபிஎஸ்சி எழுதுறதுக்கு ஒரு பேசிக் எலிஜிபிலிட்டி இருக்கு. என்ன எலிஜி? வயதுன வந்து வரம்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 21 வயசு நிரம்பி இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து கம்யூனிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் அப்படின்னா வந்து 32 வயசு, ஓபிசிக்கு இருக்கிறவங்களுக்கு வந்து 35 வயசு, எஸ்சி எஸ்டி இருக்கிறவங்களுக்கு வந்து 37 வயசு. இப்போ 37 வயசுக்குள்ள ஜென்ரலுக்கு 6 அட்டெம்ப்டுக்குள்ள அவங்க வந்து பரீட்சையை பாஸ் பண்ணணும். 6 அட்டெம்ப்ட் 6 வருஷத்துல நீங்க பாஸ் பண்ணீங்கன்னா நீங்க வந்து எந்த வேலைக்கும் போக முடியாது. அதே மாதிரி வந்து ஓபிசி அவங்களுக்கு வந்து 9 அட்டெம்ப்ட், எஸ்சி எஸ்டிக்கு வந்து 21 வயசுல இருந்து 37 வயசு வரைக்கும் அன்லிமிட்டெட் அட்டெம்ப்ட். முதல் நிலை தேர்வுங்கிறது எப்படி இருக்கும்? முதல் நிலை தேர்வு அப்படிங்கிறது வந்து காலையில் ஒரு நாள் பரீட்சை தான். அது டேட் ஆஃப் எக்ஸாம் வந்து ஒரே ஒரு நாள், ஒரு ஞாயிற்றுக்கிழமையில் நடக்கும். நார்மலி வந்து ஜூன் ஜூலை ஆகஸ்ட்டுக்குள்ளே நடக்கும். இப்போ பொதுவாக ஜூனில் நடந்துட்டு இருந்தது, இந்த கொரோனா வந்ததுலேருந்து வந்து எக்ஸாம் வந்து போஸ்ட்போன் ஆகி ஆகஸ்ட் வரைக்கும் நடக்குது, இப்போ அக்டோபரில் நடக்குது. ஸோ எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து காலையில் வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ் பேப்பர் 1, மத்தியானம் வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ் பேப்பர் 2 சொல்கிறாங்க. ஆனால் முதல்ல வந்து திருத்தரப்போற பேப்பர் வந்து இந்த ஜென்ரல் ஸ்டடீஸ் பேப்பர் 2. ஜென்ரல் ஸ்டடீஸ் பேப்பர் 2 அப்படின்னா என்ன பார்த்தீங்கன்னா வந்து சிசாட், அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா காம்ப்ரிஹென்சிவ் ஆப்டிடியூட் டெஸ்ட், இங்கிலீஷும் அவங்களுடைய ஒரு 10வது வகுப்புக்கு தேவையான மேக்ஸ் ஸ்கில்ஸ், கணக்கு போடுற ஸ்கில்ஸ் 10th சிலபஸ்ல இருந்து வரைக்கும் தான் கேட்பாங்க. ப்ரிலிமினரி எக்ஸாம்ங்கிறது இவ்வளவுதான், அதாவது இல்ல பேப்பர் 2 பத்தி சொல்றேன். பேப்பர் 2ல வந்து மேக்ஸும் இங்கிலீஷும் இருக்கும். ஹிந்தியில் எழுதுறவங்களுக்கு ஹிந்தி, இங்கிலீஷ்க்கு பதிலாக அவங்க ஹிந்தியில் எழுதலாம். பட் ஆனால் நம்ம வந்து மோஸ்ட்லி நமக்கு இங்கிலீஷ் ஹிந்தி தெரியாதுங்கிற பட்சத்தில் வி அட்டம் ட்ரை டு அட்டம் தட் எக்ஸாம் இன் ஹிந்தி இங்கிலீஷ். இப்போ வந்து இதில் வந்து 33%, 66 மார்க் எடுத்தால் போதும். இது வந்து ரேங்க்குக்கு வந்து கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஆனால் இந்த 66 மார்க் எடுத்தால் தான் காலையில் எழுத போகிற பேப்பர் 1 வந்து திருத்துவாங்க. So your marks are considered, it's a qualifying paper. Your marks are considered only when you have qualified this paper 2, then they will take your marks for rank list. Oh, good. So paper 1 பொறுத்த வரைக்கும் என்ன பார்த்தீங்கன்னா வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டம் கான்ஸ்டிடியூஷன், இந்திய வரலாறு ஹிஸ்ட்ரி, இந்திய வரலாறு பார்த்தீங்கன்னா வந்து ஏன்ஷியன்ட், இந்த சிந்து சமவெளி நாகரிகத்திலிருந்து இன்னைக்கு வந்து இந்தியா சுதந்திரம் அடைஞ்ச வரைக்கும் வந்து வரலாறு தான். அதுக்கப்புறம் ஜியோகிராஃபி, இந்தியன் ஜியோகிராஃபி, வேர்ல்டு ஜியோகிராஃபி, ஃபிசிக்கல் ஜியோகிராஃபி, என்விரான்மெண்ட், சுற்றுச்சூழல் வந்து எப்படி இருக்குது, இத்தனை சப்ஜெக்ட்ல இருந்து க்வெஸ்சன்ஸ் இருக்கும். சயின்ஸ், அப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ், நடப்பு நிகழ்வுகள் வந்து ரொம்ப முக்கியம். ஒரு கேள்வியை வந்து எப்படி கேட்பாங்க அப்படின்னா வந்து இப்போ வந்து இந்தியா வந்து பாரதியாருடைய 100 ஆண்டு நினைவு வந்து போச்சு. அப்போ வந்து உடனே வந்து 100 ஆண்டு நினைவு தினம் என்னைக்குன்னு கேள்வி கேட்க மாட்டாங்க. ஃபேக்ட்ஸ் பேஸ்டு க்வெஸ்சனே வந்து யூபிஎஸ்சி பொதுவாக கேட்கறது கிடையாது. எப்படின்னா அப்போ இவருடைய இது ஒன்று போச்சு, அப்போ மகாகவி பாரதியாருங்கிறவருடைய ஒர்க்ஸ் என்ன, அவர் என்னென்ன எழுதியிருக்கிறாரு, இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்கலாம். ஸோ கரண்ட் அஃபேர்ஸை பேஸ் பண்ணி அதனுடைய பேக்ரவுண்டு கேள்விகளை அவங்க கேட்பாங்க. ஸோ நம்ம வந்து அதுக்கான தேர்வுகளுக்கு தயாராக இருக்கணும். பாரதியார்னு ஒரு பாரதியார் குறித்து ஒரு க்வெஸ்சன் இருந்தா பாரதியார் முழுமையா கரைச்சி குடிச்சிருக்கணும், ஓரளவு தெரிஞ்சிருக்கணும். அதாவது ரொம்ப நுணுக்கமா தெரியல, ஃபேக்ட்ஸ் தெரிய வேண்டியது அவசியம் கிடையாது. இப்போ வந்து இந்த ஹிந்து நாளிதழ் இருக்கு, அந்த ஹிந்து நாளிதழ் யாரு ஆரம்பிச்சாங்க,
அப்படின்னு வந்து கேள்வி. அப்போ வந்து அவர் வந்து சுப்பிரமணிய ஐயர். சுப்பிரமணிய ஐயர் வந்து கிராண்ட் ஓல்டு மேன் ஆஃப் சவுத் இந்தியா. இந்த மாதிரி கேள்விகளை வந்து கேட்பாங்க. ஓகே மேம், தொடர்ந்து பேசுவோம் மேம். ஒரு காலர் லைன்ல இருக்காங்க, அவங்களோட பேசிட்டு தொடர்ந்து பேசலாம். கண்டிப்பா சார். வணக்கம், வெற்றிக்கு வழிகாட்டி நிகழ்ச்சி. வணக்கம் சார். வணக்கங்கம்மா, சொல்லுங்கம்மா, எங்க இருந்து பேசுறீங்கம்மா? சொல்லுங்கம்மா, என்னங்கம்மா உங்க கேள்வி? எங்க பையன் பிஇ முடிச்சிருக்காங்க சார். சரிங்கம்மா. வயசு 21 பையனுக்கு. சரிங்க. கேம்பஸுக்கு தான் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு வாரம் விளம்பரத்துல பாத்தேன், போட்டுட்டு இருந்தேன், பார்த்தேன் சார். ஆனா எப்படி அவனுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும்னு தெரியல. மேம், அவங்க என்ன கேட்குறாங்க, பிஇ முடிச்சிருக்காப்புல 21 ஆகுது, ரயில்வேல ஜாயின் பண்ணணுங்கிறாங்க, அதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க மேம். நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அவங்க ஆஃபீஸர் லெவல் போஸ்ட்டுக்கும் ட்ரை பண்ணலாம். அப்படி இல்லை ஜூனியர் இன்ஜினியர், சிஎன், மினிஸ்ட்ரியல் அண்ட் ஐசோலேட்டட் ஸ்டாஃப் போஸ்ட், இந்த மாதிரி பல போஸ்டுகள் இருக்கு. இப்போ பொதுவாக குடிமைப்பணி தேர்வுகள் எழுதலாம் முதல்ல. எனி கிராஜுவேட் இஸ் எலிஜிபிள் டு ரைட் சிவில் சர்வீசஸ். அவங்க வந்து டிஸ்டன்ஸ் எஜுகேஷனாக இருந்தாலும் தே ஆர் எலிஜிபிள் ஃபார் ரைட்டிங் சிவில் சர்வீசஸ். ஸோ சிவில் சர்வீசஸே எழுதலான்ற பட்சத்தில் பேஸ்ட் ஆன் எலிஜிபிலிட்டி நீங்க வந்து ஆர்ஆர்பி சைட்லயோ இல்ல யூபிஎஸ்சி சைட்லயோ பாத்தீங்கன்னா ஒரு சிலதுக்கு வந்து கிராஜுவேட் இருக்கும், ஒரு சிலதுக்கு வந்து இன்ஜினியரிங்ல எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் தான் எங்களுக்கு வேணும்னு போட்டிருப்பாங்க. ஒரு சில வந்து இப்ப பாத்தீங்கன்னா அசிஸ்டன்ட் லோக்கோ பைலட் பாத்தீங்கன்னா வந்து டிப்ளமோ படிச்சிருந்தவங்களுக்கு கூட வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரா வேணும் எங்களுக்கு, எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர், எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியர் வேணும் அப்படின்னு எடுத்துக்குவாங்க. ஸோ அந்த தகுதிகள் என்னங்கிறத நம்ம வந்து எலிஜிபிலிட்டி பாத்துக்கிட்டு எழுதலாம். பட் டெஃபினெட்லி ஹி இஸ் எலிஜிபிள். ஓகே மேம். மேம், இப்போ மெயின் தேர்வுகள், அதாவது முதன்மை தேர்வுகள் குறித்து பேசுவதற்கு முன்னாடி காலர் லைன்ல இருக்காங்க, பார்த்துட்டு வரும். வணக்கம், வெற்றிக்கு வழிகாட்டி நிகழ்ச்சி. வணக்கம். ஹலோ. வணக்கம். வணக்கம். எங்க இருந்து பேசுறீங்க, உங்க பேர் என்னங்க? கும்பகோணத்தில இருந்து பேசுறேன் சார். கும்பகோணம். சரிங்க. வெரி குட்ங்க. உங்க கேள்வி என்னங்க? கேள்வி, என் பையன் சார் பிஎஸ்சி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் முடிச்சிருக்காங்க. சொல்லுங்க. பிஎஸ்சி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் டூரிசம் முடிச்சிருக்காங்க. டூரிசம் முடிச்சிருக்காரு. அவரு ரயில்வே துறையில சேர முடியுமாங்கிறது உங்க கேள்வி, ரைட்டுங்களா? ரயில்வே துறையில சேர முடியுமா? வேற என்ன செய்யலாம்? அதான் மேம், அவர் வந்து ஒரு கிராஜுவேட் அப்படிங்கிறாரு. அவர் எந்த வகையான வேலையை எதிர்பார்க்கிறாரு? ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கேட்டரிங்ல கேட்பாரு நினைக்கிறேன். ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கேட்டரிங்னா, சி ரயில்வேல வந்து எல்லா துறைகளுக்கும் வந்து வேலைகளுக்கு ஆள் எடுக்கிறாங்க. பட் இப்போ அவர் ஒரு கிராஜுவேட்டா இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் வந்து சிவில் சர்வீசஸ் வந்து ட்ரை பண்ணுவாங்க. அப்படி இல்லைனா மினிஸ்ட்ரியல் அண்ட் ஐசோலேட்டட் ஸ்டாஃப் கொடுப்பாங்க. ஆர்பிஎஃப் அவங்க எல்லாம் வந்து குக்கு இந்த மாதிரி ஆளுங்களையும் எடுப்பாங்க. ஸோ அவங்க ஆர்ஆர்பியோட நோட்டிபிகேஷனை பார்க்கணும், எந்தெந்த வேலைகளுக்கு வந்து இவங்க எலிஜிபிளா இருக்கிறாங்கன்னு. ஸோ பல வேலைகளுக்கு வந்து ஒரு கிராஜுவேட் எலிஜிபிள். ஸோ வென் ஹி பிகம்ஸ் அ கிராஜுவேட், தென் ஹி பிகம்ஸ் எலிஜிபிள் ஃபார் சோ மெனி ஜாப்ஸ். நம்ம இந்த துறையில தான் போறோம். இப்போ ஒரு சிலர் வந்து பிஎஸ்சி பிசிக்ஸ் படிச்சிருந்தாலும் நான் ஸ்டெனோவா தான் போகணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினைப்பாங்க. அப்போ ஸ்டெனோக்கான எலிஜிபிலிட்டியை நம்ம வளர்த்துக்கணும். இப்போ ஹோட்டல் அண்ட் டூரிசம் அண்ட் கேட்டரிங் மேனேஜ்மெண்ட்டுக்கு தான் போறேன் அப்படின்னா அதுக்கு வந்து கேட்டரிங். பட் ஆனால் வந்து ஐஆர்சிடிசி வந்ததுனால வந்து கொஞ்சம் வந்து அவுட் சோர்ஸ் பண்ணிட்டாங்க குக்கு இந்த மாதிரி வேலைகளை. பட் ஆர்பிஎஃப் இந்த மாதிரி போஸ்ட்ல வந்து எடுக்கிறாங்க. ஸோ ஹீ ஹேஸ் அ லாட் ஆஃப் ஸ்கோப் டு கெட் இன் டு எனி கவர்மெண்ட் ஜாப், நாட் பர் சே ரயில்வேஸ். அவருக்கு நிறைய வந்து ஸ்கோப் இருக்குது. ஸோ அதை அவங்க ட்ரை பண்ணலாம். குட் மேம், அடுத்த காலர் பார்ப்போம் மேம். வணக்கம், வெற்றிக்கு வழிகாட்டி நிகழ்ச்சி. ஹலோ. வணக்கங்க, சொல்லுங்க சார், நீங்க எங்க இருந்து பேசுறீங்களா? கேக்குதுங்க, நீங்க எங்க இருந்து பேசுறீங்க, உங்க பேர் என்ன சார்? நாங்க கடலூர் மாவட்டத்தை பேசுறோம் சார். உங்க கேள்வி என்ன சார்? எங்க கேள்வி என்னன்னா, இப்போ ரயில்வே டிபார்ட்மெண்ட், எனக்கு வந்து இப்போ பேச்சுலர் டிகிரி இருக்கு சார் என்கிட்ட. சரிங்க. இப்ப நான் வந்து ரயில்வே டிபார்ட்மெண்ட்ல ஜாப்க்கு அப்ளை பண்ற மாதிரி இருந்தா என்னென்ன மாதிரி ஜாப்ஸ் எல்லாம் அப்ளை பண்ண முடியும்? பேச்சுலர் டிகிரி முடிச்சிருக்காரு, என்ன மாதிரியான ஜாப்? சி, அவர் ஒரு பேச்சுலர் அப்படிங்கறதால அவர் என்ன பேச்சுலர் அப்படிங்கறத நம்ம கிட்ட சொல்லல. அவர் ஒரு இன்ஜினியரா இருந்து ஆப்டோமெட்ரி முடிச்சிருக்கேன் மேம். ஆப்டோமெட்ரி. ஓகே. இப்போ அவர் வந்து சிவில் சர்வீசஸ் எழுதலாம் ஃபர்ஸ்ட். பாராமெடிக்கல் ஸ்டாஃப்ஸ் வந்து அவங்க எடுக்கிறாங்க, அதுக்காகவும் அவர் வந்து எலிஜிபிளா இருக்கலாம். அதுக்கப்புறம் ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டில் பல வேலைகள் இருக்குது. இப்போ வந்து ஒரு சிலர் டைப்பிங் முடிச்சிருப்பாங்க, அப்போ டைப்பிங் முடிச்சிருந்தாங்கன்னா அந்த வேலைக்கு, ஸ்டெனோ வேலைக்கு அப்ளை பண்ணலாம். கம்ப்யூட்டர் ஸ்கில்ஸ் இருந்ததுன்னா டிடிபி ஆப்ரேட்டர்ஸ் வேலைக்கு எடுக்கிறாங்க. ஸோ தே டேக் ஃபார் சோ மெனி ஜாப்ஸ். ஸோ இதுதான் அப்படின்னு இல்லை. நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு சென்னை இது மட்டும் பார்க்கக்கூடாது. 16 ஜோன் இருக்குது,
16 ஜோன்ல இருக்கிற எல்லா நோட்டீஸஸையும் பார்க்கணும். நோட்டிபிகேஷன்லாம் இல்ல எல்லா பேப்பர்லயும் வந்துருமா மேம்? செய்தி பேப்பர்கள்ல வருது, எம்ப்ளாய்மென்ட் நியூஸ்ல வருது. ஏன்னா வந்து நமக்கு நிறைய ரெக்ரூட்மெண்ட்ஸ் இருக்கு, அதுவும் இப்ப கொஞ்சம் ஸ்லோவா இருக்குது. இப்ப பாத்தீங்கன்னா சேஃப்டி எடுக்கிறாங்க, சேஃப்டிக்கு ஆள் எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. மற்ற ஸ்டே இதுக்கெல்லாம் கூட வந்து கொஞ்சம் ஸ்லோவாக எடுக்கிற பேன்ஸ் ஏதாவது கொஞ்சம் எடுக்கிறது வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் சேஃப்டிக்கு வந்து போ 2 வருஷத்துக்கு முன்னாடி 100,000 பேர் எடுத்தாங்க. ஸோ வந்து ஆளுங்களை எடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. பட் வந்து நம்ம அதை கரெக்டாக பார்த்துக்கிட்டே வரணும். ஆர்ஆர்பியோடைய வெப்சைட்டையும் யூபிஎஸ்சியோடைய வெப்சைட்டையும் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஒவ்வொரு வாரம் ஒரு வாரத்துக்கு ஒரு நாள் ஒரு 10 நிமிஷம் பார்க்க வேண்டிய வேலை தான். அதை பார்த்தா நமக்கு என்னென்ன வேலைகள் இருக்கு அப்படிங்கிறது நமக்கு பார்த்த உடனே தெரியும். சரி மேம், குட் மேம். மேம் அப்போ சிவில் சர்வீஸ்ல மெயின் எக்ஸாம் எழுதுறதுக்கு நாம எப்படி மேம் தயாராகணும்? அந்த மெயின் தேர்வுங்கிறது எப்படி இருக்கும், எப்படி தயாராகணும்? ப்ரிலிமினரி எழுதுறவங்க வந்து ஃபர்ஸ்ட் இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்றவங்க ஒரு 10 லட்சம் பேர் ப்ரிலிமினரிக்கு எழுதுவாங்க. அந்த ப்ரிலிமினரிக்கு வரவங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 4.5-5 லட்சம் பேர் தான் வருவாங்க. ப்ரிலிமினரியில பாஸ் பண்ணி வரவங்க ஒரு 5 லட்சம், ப்ரிலிமினரி பரீட்சைக்கு வரவங்களே ஒரு 5 லட்சம் பேர் தான் இருப்பாங்க. மீதி 5 லட்சம் பேர் பய காரணத்தினாலேயோ இல்ல அந்த நேரத்துல வர முடியாத காரணத்தினாலேயோ பல பேர் இந்த தேர்வுக்கு வர்றதே கிடையாது. ஒரு 5 லட்சம் பேர் தான் வருவாங்க. அந்த 5 லட்சம் பேர்ல இருந்து 12,000-14,000 பேர் மட்டும்தான் பாஸ் பண்ணுவாங்க. அவங்க தான் மெயினுக்கே வருவாங்க. மெயினுக்கே வருவாங்க. இருக்கட்டும் மேம், மெயினுக்கு ஒரு 12,000-12,500 பேர் வராங்கன்னு வச்சுப்போம் மேம். தொடர்ந்து பேசுவோம், ஒரு காலர் இருக்காங்க மேம். ஓகே சார், வணக்கம். வெற்றிக்கு வழிகாட்டி நிகழ்ச்சி. வணக்கம் சார். வணக்கங்கம்மா, சொல்லுங்கம்மா, எங்க இருந்து பேசுறீங்க? நான் கடலூர்ல இருந்து பேசுறேன் சார். என் பேர் கிருத்திகா. சரிங்கம்மா. சார், நான் இப்ப வந்து ஃபர்ஸ்ட் இயர் பிஏ இங்கிலீஷ் படிச்சுட்டு இருக்கேன். சரிங்கம்மா. வீட்ல இருந்து 3 இயர்ஸ் எப்படி படிச்சா ஐஏஎஸ் கிராக் பண்ணலாம் சார்? என்ன மாதிரி புக்ஸ் படிக்கணும், என்ன பண்ணணும் சார்? இப்போ பிஏ இங்கிலீஷ் படிச்சிருக்காங்க. பிஏ இங்கிலீஷ் படிச்சிருக்காங்க. சிவில் சர்வீசஸ்ல வந்து ஒரு அற்புதமான வாய்ப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து மொழி பாடத்தை, அதாவது இன்ஜினியர்ஸாக பாஸ் பண்ண முடியும், டாக்டர்ஸ் தான் பாஸ் பண்ண முடியும் அப்படின்றது கிடையாது. எனி கிராஜுவேட் எலிஜிபிலிட்டி சொன்னாலும் இப்போ வந்து விருப்ப பாடம் நம்ம ஒன்று எடுக்கிறோம். நான் வந்து தமிழ் எடுத்து தான் பாஸ் பண்ணேன். நான் ஒரு இன்ஜினியராக இருந்தாலும் தமிழ் எடுத்து தான் நான் வந்து இந்த பரீட்சையை பாஸ் பண்ணேன். நீங்கள் சிவில் சர்வீஸ் எக்ஸாம் எழுதுந்தே தமிழில் தான் எழுதி பாஸ் பண்ணேன். தமிழில் எழுதுப்பா என்னுடைய விருப்ப பாடம் தமிழில் எடுத்து பாஸ் பண்ணேன் நான். ஸோ இந்த மொத்த பரீட்சையும் தமிழில் எழுத முடியும். இவங்களுடைய கேள்வி என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த பொண்ணு பிஏ ஆங்கிலம் படிக்கிறது. இந்த பிஏ ஆங்கிலத்தை இவங்க ஒழுங்காக 3 வருஷம் படித்தாலே அதையே வந்து விருப்ப பாடமாக வந்து ஆப்ஷனில் எடுத்துக்கலாம். இந்த இங்கிலீஷ் இவங்களுக்கு வந்து சிசாட்டுக்கு ஹெல்ப் பண்ணும். விருப்ப பாடம்ங்கிறது மெயின் தேர்வுகளில் தான் விருப்ப பாடம். மெயின் தேர்வுகளுக்கு தான் விருப்ப பாடம். ப்ரிலிமினரியோடைய 2வது பகுதியான சிசாட்டுக்கு வந்து அவங்களுடைய ஆங்கிலம் அவங்களுக்கு ஓரளவுக்கு உதவியாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இந்த 3 வருஷமும் வந்து ஒன்றும் பெருசாக பண்ண வேண்டாம். கிராஜுவேஷனுக்கு கடைசி வருஷம் வரும்பொழுது சிலபஸ் எல்லாம் என்ன எப்படின்னு பார்த்து அவங்க எழுதுனா போதும். அதை விட ரொம்ப முக்கியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நடப்பு நிகழ்வுகள் ஒரு நியூஸ் பேப்பரை படிச்சுக்கிட்டே வரணும். நியூஸ் பேப்பர் படிக்க முடியலன்னா அட்லீஸ்ட் ஒரு டிவி சேனலில் ஒரு நியூஸை காதால் கேட்டுக்கிட்டே இருக்கணும். என்ன நடக்குது, என்ன யார் யார் என்ன. ஒரு சில நான் ஒரு இப்போ நானே வந்து படிக்க வரும்பொழுதுல வந்து சட்டுன்னு நியூஸ் ஒன்று படிக்கணும்னா சட்டுன்னு எனக்கு புரியாது. நமக்கு உடனே புரியலைன்னா நம்ம பயப்படவும் கூடாது. அதையே வந்து ஒரு ஒரு டிவி சீரியல் மாதிரி அது இன்னைக்கு தெரியல அப்படின்னா இன்னைக்கு ஒரு முதல் நாள் புரியாது, ஆனால் ஒரு 10 நாள் புரியும் போது அந்த கதை நமக்கு புரியும். ஸோ அதே மாதிரி தான் வந்து நாட்டில் இருக்கிற நிகழ்வுகளும் டெய்லி வந்து ஒரு 10 நாள் தொடர்ந்து வந்து நியூஸ் பேப்பரை படிக்கும்போது நமக்கு அது தானாக புரிய ஆரம்பிச்சிடும். ஓகே மேம், சந்தோஷம் மேம். நம்ம மெயின் தேர்வுகள் குறித்து அடுத்த வாரம் தொடர்ந்து பார்க்கலாம் மேம். ரொம்ப சந்தோஷம் மேம். நேயர்களே, அடுத்த வாரம் தொடர்ந்து இந்திய ரயில்வேயில் வேலை பணிகள் குறித்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.